ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், இப்போ நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மருத்துவ குறிப்பை பற்றி பார்க்க போகிறோம். வாழை மரத்தில் தார் வெட்டினதுக்கப்புறம் அந்த மரத்தை வெட்டி அதிலேருந்து நடுப்பாகத்தில் இருக்கக்கூடிய தண்டை எடுத்துப்போம். அதுக்கப்புறம் வாழை மரத்தினுடைய அடிப்பாகம் இருக்கும் இல்லைங்களா, அதனுடைய சென்டரில் நம்ம கத்தியால் கொத்தி கொத்தி சின்னதாக ஒரு இந்த மாதிரி கத்தியால் கொத்தி அதெல்லாம் எடுத்துட்டு நடுவில் சின்னதாக ஒரு பள்ளம் மாதிரி செஞ்சிடணும். இந்த மாதிரி குழி மாதிரி செஞ்சு வச்சிடணும். இதில் வந்து தண்ணி கசிஞ்சு வரும். இந்த தண்டில் இருக்கக்கூடிய தண்ணிலாம் வந்து கசிஞ்சு வரும். இந்த குழி நிறையறதுக்கு ஒரு நாள் ஆகும். ஒரு நாளைக்கு அப்புறம் கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க வெறும் வயிற்றில் இதை எடுத்து குடித்தாங்கன்னா கிட்னி ஸ்டோன் சரியாகும். ரெகுலராக அந்த மாதிரி குடிச்சிட்ருக்கணும். அந்த மாதிரி இப்போ கிட்னி ஸ்டோன் இல்லாதவங்களும் வந்து இது மாதிரி அப்பப்போ குடிச்சிட்டு இருந்தால் ஸ்டோன் வராதுங்கிறாங்க. எங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்கன்னா, இந்த மாதிரி இப்போ எடுத்துட்டு அதில் கொஞ்சம் சீரகம் போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருவாங்க. அடுத்த நாள் எடுத்து குடிப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருமே குடிக்கலாம். இதில் எந்த விதமான சைட் எஃபெக்டும் கிடையாது. இதில் பனி தண்ணியோ இல்லை மழை வந்தால் மழை தண்ணியோ இல்லை பூச்சி எறும்பு இதெல்லாம் வந்து விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவோ நம்ம வந்து இந்த மாதிரி சேஃபாக வந்து கட்டி வச்சிடலாம். கட்டி வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் எடுத்து குடிச்சிக்கலாம். நான் வந்து இதை முத நாள் 6 மணிக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சேன். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணுங்கிறதுக்காக இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு நாள் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். நிறையா தண்ணி இருக்கும். இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நல்ல பெரிய மரமாக இருந்தால் இதிலேருந்து நிறையா தண்ணி கிடைக்கும். 2-3 டம்ளர் தண்ணிக்குள்ளே கிடைக்கும். ஒருத்தங்க இவ்வளோ தான் குடிக்கணுங்கிற அளவுலாம் கிடையாது. யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம். அதே மாதிரி குடிக்கிறதுக்கும் ஒன்றும் சிரமம் கிடையாது. இந்த தண்ணியில் வந்து இது புளிப்பு கசப்பு துவர்ப்பு இந்த மாதிரி எந்த டேஸ்ட்டும் கிடையாது. தண்ணி மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஈஸியாக குடிச்சிடலாம். சின்ன பிள்ளைங்க கூட ஈஸியாக குடிப்பாங்க. இதில் சீரகம் போட்டிருக்கிறதுனால நல்ல பசியை தூண்டும். ப்ளஸ் வந்து மெயினாக வந்து இது கிராமங்களில் கிட்னி ஸ்டோனுக்கு தான் வந்து இவங்க இதை குடிக்கிறாங்க. இந்த மாதிரி குடிப்பாங்க. இதே இப்படியே நம்ம கவர் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த நாளும் நமக்கு வந்து தண்ணி இதில் மறுபடியும் வந்து ஊற ஆரம்பிக்கும். அதே அடுத்த நாளும் வந்து குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி 3 நாள் வந்து கண்டினியூஸாக ஒரே மரத்தில் நம்ம குடிக்கலாம். இதுக்கு மொந்தவாழ மரமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.